என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். வள்ளி திருமண நாடகம், அப்போ ரெண்டாவது இந்த கரகாட்டம், இந்த மாதிரி கிராம கலைகள். இப்போ அதை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது அதில் பாடுற பாடல்கள் அதில் இது அதெல்லாம் ஈர்க்கப்பட்டு அதை திருப்பி பாடிக்கிட்டே இருக்கிறது. அதை நண்பர்கள் கூட இருக்கிறவங்க கைதட்ட ஒரு உற்சாகம் பிறக்கும்ல, அப்போருந்தே அந்த விதை ஊண்டப்பட்டுருச்சு. பின்னாடி அப்படியே படிக்கும்போது வகுப்பில் வந்து யார் பாட்டு பாடுவோம், யார் கதை சொல்லுவான்னு ஆசிரியர் கேட்கும்போது அந்த பாட்டு பாடி காட்டும்போது எங்கள் ஆசிரியர் வந்து 10 காசு கொடுப்பாரு. அப்போ அது பெரிய காசு. அதுக்காகவே நம்ம வந்து பாட எல்லோரும் கைதட்டுவாங்க, நல்லா பாடுவேன், பாட விளையாட்டு நேரம் முடிஞ்ச ஒரு பாட்டு பாடுறா கேட்போம் அப்படிங்கும்போது அதில் ஒரு அடையாளம் வருது பாருங்கள், அதுலேயே ஆர்வம் கூடி கூடி வருது. அப்புறம் அது 11வது 12வது படிக்கும்போது, இப்போ கல்லூரிக்கு வரும்போது நண்பர்கள் சேரும்போது இளையான்குடி பரமக்குடியில் போய் திருப்பி திருப்பி படங்கள் பார்க்க அந்த காலகட்டங்களில் வரும்போது அப்போ அதில் ஆர்வம் கூடிடுது. அதில் இந்த மண் வாசனை படம் பார்க்கும்போது தான் இது வந்து நம்ம கிராமத்தில் அன்றாட நம்ம தெருக்களில் நம்ம சொந்தக்காரங்களில் நம்ம ஊர்களில் நடக்கிற சம்பவங்களாகவே ஒரு ஒரு படத்தை பார்த்த உடனே நம்மளால் இது 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 செஞ்சிட முடியும். ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய பயண திசை திரும்புறதுக்கு நான் கூட ஆமாம், நீங்கள் உங்கள் படம் தான், நீங்கள் தயாரித்த படம் தான். இப்போ அந்த படத்தை நான் அப்பாட்டை கூட சொல்லுவேன், அப்படி நீங்கள் நீங்கள் மண் வாசனை பார்த்து தவறா அப்படின்னு. இப்போ பரமக்குடி ஓன் சோன் முதல்ல அந்த படம் திரையிட்டு ஓடிச்சு. இப்போ அது பார்க்கும்போது யதார்த்த முகங்கள், வீரண்ணை முத்து பேச்சு, அது அது அந்த இதில் வந்த பாடல்கள் எல்லாம் வரும்போது ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. கிராமங்களில் நம்ம அத்தை பெரியம்மா அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிற போது பேசுகிற வசனங்கள்லாம் சொலவடையா இந்த வசனமாக இதில் வருது அப்படிங்கும்போது இவ்வளோ தான் இது வந்து நம்ம செஞ்சிட முடியும் போல் இருக்குங்கிற நம்பிக்கை வரும்போது தான் சரி இது இந்த ஆர்வம் வந்துடுச்சு. அப்புறம் படிச்சுட்டு இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இப்படியே இது பண்ணி அப்புறம் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட போய் சேர்ந்தோம். அப்போ அவர் கூட இந்த படங்கள் வேலை செஞ்சேன், அமைதிப்படை, தோழர் பாண்டியன், இது ராசாமான்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம பசுமண் எப்படி சேர்ந்தோங்கிறது. அதில் அதில் வேலை செய்யும்போது அண்ணனோட நட்பு வந்துருச்சு, புறவு அண்ணனுடைய நட்பு. மணிமண்ணன்ட்ட எப்படி ஆக்சுவலாக வந்தீங்க, எங்கே சேர்ந்தீங்க, எப்படி அவரோட அறிமுகம்? அது வந்து வேதா மூவிஸ்னு அவர் இந்த சின்னத்தாய் படம் எடுத்தாங்கல்ல, அவர் ஐயா அவர் வந்து ஒரு படம் தயாரிக்கலான்னாரு. அதுக்கு ஒரு கதை போய் சொல்லும்போது, ரெண்டு கதை சொல்லும்போது இந்த கதையை கொடுங்க நம்ம வேறு யாராவது வச்சு பண்ணுவோம் அப்படிங்கும்போது அது அப்போ எங்கள் அப்பா போய் டைரக்டரை போய் பார்த்து கதை சொல்லும்போது அவர் இயக்குனர் வராரு. அதில் நான் செல்வபாரதி எல்லாம் அதில் போய் செல்வபாரதி நானும் ஒன்றா நண்பர்களாக இருக்கோம். அப்போ அதில் போய் சேர்றோம். அப்போ ஏற்கனவே சுந்தர்சி ராசுமதுரம்லாம் அப்பாட்ட வேலை செஞ்சு அப்படியே நாங்கள் ஒரு குடும்பமாக பயணிக்க ஆரம்பிச்சிடோம். அந்த படம் முடிஞ்சோன்னா அப்படியே அமைதிப்படை தொடரும். அமைதிப்படை உங்களுக்கு தெரியும் அது பெரிய பெரிய வெற்றியாச்சு. அதுக்கப்புறம் தோழர் பாண்டியன், தோழர் பாண்டியன் பாதியில் இதுக்கு வந்துட்டேன் நான் பசும் பண்ணுது. அதில் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வேலை செஞ்சாங்க. நாங்கள் அப்போ அந்த கருத்தம்மா பட தொகுப்பில் வந்து அந்த ஜெயா தொலைக்காட்சி இருக்கிற இடத்துல தான் முத இருந்துச்சு அந்த இடத்துல. அங்கே அந்த இதில் போய் தொகுப்பில் அப்போ தொகுக்கும்போது நாங்கள் பழனிவேல் தானே, பழனிவேல் எங்களுக்கு நட்பு. அதில் நின்று வேடிக்கை பார்த்தே இருப்போம். இப்போ முதல் தடவை கதை சொல்லும்போது நீங்கள் இருந்தீங்களா இல்லைன்னு? ஆமாம், இருந்தீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் சரி கதை சொன்னவொடனே கதை அவருக்கு அவர் என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா, புறவண்ணனை வந்து திருவிழான்னு ஒரு படம் வந்து அறிவிச்சாச்சு, ஆனால் திருவிழா தான் கதை சரியாக வரல. அப்போ இந்த கதை அண்ணன் நடித்தா நல்லாயிருக்குன்னு நம்ம சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் ஐயா நடிகர்த்தில் வர்றாங்க, அண்ணன் சிவகுமார் ராதிகாலாம் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே வந்தாங்க. புறவுக்கு அண்ணனுக்கு தான் கதை கேட்டது அவங்க. அப்புறம் கதை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அது எடுத்தோம். அவங்க மாதிரி தான் என் மேலே பேரன்பு கொண்ட ஒரு அண்ணன் மனோபலை, நான் ராசுமதனோட ஒரு என் வீட்டில் தான் நான் இருக்கிறாங்க எல்லோரும். நாங்கள் அதனால் போட்டு என்ன தாண்டா பண்ணிட்டு வீரம் ஆம்பளை பசங்களாக ஒரு ஆம்பளை பண்ணையை வச்சுக்கிட்டு இங்கே வாங்கடா அப்படின்னு, எங்ககிட்ட வாகனம் இல்லை ஒன்று, ஒரு ஆட்டோ ஆட்டோ காசுனை கொடுத்துட வாங்கடா அப்படின்னு. அங்கே போனோடனே சாப்பாடு விப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது
என்ன தாண்டா பண்ணுறது. அப்புறம் இந்த கதையை சொல்லணும், கதை பேசுவோம், கதை பேசும். இந்த கதையை சொல்லும்போது இந்த கதையில் ஏன் இந்த சனியும் பிடிச்ச வேலையும் நடிக்க மாட்டாங்க, அவர் அவராக பேசிக்கிறார், எதுக்கு தான் நடிக்க மாட்டாங்க தெரியலையே அப்படின்னு விட்டுட்டு அவர் போய் ஐயா தியாகராஜன் இருக்கார்ல சத்யஜித், அவரை சந்திச்சிருக்கார், தியாகு தம்பி சீமா அருமையாக ஒரு கதை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோடனே ஏ கூட்டி வாப்பா அப்படின்னு, அந்த ஒய்எம்சிக்கு பக்கத்தில் ஒரு கிளப் இருக்குல்ல, அங்கே அவர் இருந்தார், அப்போ நான் போய் கதை சொன்னேன். அதே தான் அவருக்கு, இது எதுக்கு இந்த கதையை நீ நடிக்கலை எனக்கு ஒன்றுமே புரியலையே சும்மா, உங்களுக்கு யார் ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இருந்த வெறுப்பில் எல்லாத்தையும் சொல்லி சோர்வடைஞ்சிட்டேன்ல, அப்போ தான் அவர் பார்த்திவன் கனவு வெளியாகி வெற்றியாரு. இந்த சிரிக்கந்த கொடுங்க நான் எடுத்துடுறேன், பிரம்மாம எடுத்துறேன், ஏன்னா நம்ம எடுத்துருவோம் நமக்கு வருது சிரிக்கந்தா. சரி நான் பேசிட்டு சொல்கிறேன், நீங்கள் போங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்களே, இல்லை பரவாயில்லன்னு நான் அண்ணன் அலுவலகத்துக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டோம், படுத்துட்டோம். விடிய காலமாக நான் உடற்பயிற்சி செஞ்சுருக்கேன், அவரும் நடைப்பயிற்சிக்கு போகிறவர் போல் இருக்கு. ஒரு அதிகால 7 மணிக்கு சீமான் நான் தியாகு பேசுகிறேன் ஐயா சொல்லுங்க அப்படின்னு. நம்ம கதைக்கு இந்த மாதவன் எப்படி இருப்பார் அப்படின்னார் அவர். நமக்கு தான் எது கிடைச்சாலும் ஏறி ஓடிடுச்சு ஐயா நல்லா தாங்க இருக்கும்னு. சரி நீங்கள் நான் கேட்டு சொல்கிறேன், நீங்கள் மாதவன் ஒரு தடவை இந்த நம்ம ஸ்டோரியை நேரேட் பண்ண நீங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் மனோபாலனுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், டேய் இங்கே வாடா மணிரத்னம் படத்தில் இருக்கார் நம்மளை இந்த ஆயுத எழுத்து, ஆயுத நடிச்சு, ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தில் அதில் கார்த்தி அசிஸ்டன்ட் ஆயிட்டப்போ அது. ஆமாம். அப்போ ஏ வாடா போய் மாதவன் மேனேஜர் நசீர் கூப்பிட்டாரா, வாடா போய் பாட்டு வருவோம் அப்படின்னு. கடற்கரையில் நெஞ்சு காசிமேடு பக்கத்தில் அங்கே போனால் அவர் ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க கதையை கேட்டுறேன். அவர் அதை கேட்டுப்பார், ஒரு மணிசார்கிட்டலாம் அவர் தியாக சாரை பற்றி சொல்லியிருப்பார்ல, அவர் முதல் தயாரிப்பாளர். அவர் சரின்னு ஆர்வமாக சரி நடிக்கலான்ட்டு இந்த கதைன்னு நாங்கள் வந்து சாப்பிட்டு தூங்க வந்துட்டோம். இன்னும் 2 நாள் கழிச்சு தானே 2 மணிக்கு திருப்பி கூப்பிட்றாரு, படப்பிடிப்பு இப்போ இன்றைக்கி அவருக்கு இல்லை, மதியத்துக்கு மேலே கதை கேட்குறேன்னு சொல்லி வர சொல்கிறாரு. டே சாப்பிட்டு இறடா இந்த நேரத்தில் போய் கதை கேட்குறேன், கதை போய் சொல்லும்போது எல்லாம் சொல்லிவிடுறாயே, நீ ஒரு காட்டேன் அவர் ரொம்ப நாகரிகமாக வளர்ந்து வந்தார். ஆமாம், நீ என்னடா கதை சொல்லி எப்படா அவரை சரி பண்ணுவேன் அப்படின்னு, சரிடா விடா போய் சொல்லிட்டு வருவோம்னு எங்கள் கூட இருக்கிற ஆளுகளே சொல்லுது. போய் கதை பேசணும், கதை சொல்ல 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 இதே தான் அவர் கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. ரொம்ப பிடிச்சிக்கிட்டு அண்ணே நான் கதை கேட்ட உடனே நடிக்கிறேன்னு சொன்ன ஒரு இது வந்து ரன்னு, கதை கேட்டவுடனே நான் பண்ண நடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதானே நான் நடிக்கிறேனே அப்படின்ட்டார். அப்படி தான் அது ஆரம்பிக்குது. அதில் என்ன பண்ணிடுறார், அவர் சம்பளம் பேசும்போது இவர் பிடிவாதமாக இருந்துறாரு. அப்போ அவர் 1 கோடி கேட்குறாரு, தம்பி பெருசிமா நம்ம வந்து ஒரு 75 கொடுப்போம், 25 நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, படத்துக்கு தான் போடுவோம், படத்தை தரமாக எடுப்போம். உங்கள் தம்பின்னு உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள் படமாக பணமான்னு, நம்ம தரமாக நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனி, அதை பேசுங்க சீமான் அப்படின்னு. அதில் பேசி இல்லைண்ணே அதுன்னு இதுன்னு அப்படின்னா ஐயா சௌத்ரிக்கு வருது, சௌத்ரிக்கு அந்த படம் வருது, அவர் டிஸ்க கதை விவாதம் எல்லாம் நடத்தினார், எனக்கு முன்பணம் கொடுத்துட்டாரு. ஜீவாவுக்கு அதே ரன் குழு, தரணி தோட்டா தரணி ஜீவா வித்யாசாகர் அப்படி, அதில் மாதவனுக்கு எல்லாம் இது பண்ணும்போது ஏதோ போச்சு. அவர் என்கிட்ட சொன்னது, நான் பாட்டு காலையில் வாக்கிங் போகிறேன், என் நண்பர்கள்லாம் என்னன்னு கேட்டாங்க, என்ன படம் எடுக்கிறேன், இந்த மாதவன் வச்சு இப்படி ஒன்று எடுக்கிறேன், எவ்வளோ சம்பளம்னு கேட்டாங்க, 1 கோடின்னு என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கடா, டே 5 லட்சத்தையாவது குறைக்க சொல்கிறான், 95 கூட என்னை மதிப்பாக்கி அப்படி சௌத்ரியா பேசுப்பா ஏ கொஞ்சம் பேசு அப்படின்னு. அவர் அதில் குறைக்கலை பிடிவாதமாக. அப்போ என்ன பண்ண, நமக்கு வந்து அதான் அந்த வழியில் அவரை வந்து பாராட்டணும். சௌத்ரி அப்பா வந்து ஜீவா இறந்து போயிட்டார், எல்லாருக்கும் முன்மணம் கொடுத்தா, என்கிட்டெல்லாம் அதை கொடுத்த மனத்தை திருப்பி தான் இதுவரை கெட்டது. நம்ம இன்னும் அதே அப்பான்னு கூப்பிடும் ரொம்ப பாசமாக, என்ன சீமான் அப்படின்னு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது அவர் கேட்கல. அதோட இந்த இது இவர் என்ன பண்ணிட்டார், நமக்கு கதாநாயகன் யாருன்னு கிடைக்கல, எல்லாத்தையும் சொல்லியாச்சு நடிக்கலை, இப்போ இவர் ஆர்வமாக இருக்கார் சரின்னு பார்க்கும்போது அவர் என்ன, நீங்கள் வாங்கினே நான் தரேன், இப்போ தயாரிப்பாளர் தான் கொண்டு போய் டாக்டர் இந்த முரளி மனோகரை அவர்கிட்ட கொண்டு விட்டார். நேரின்மை தான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை வருவது என்பது நம்மளை கேட்டுட்டு வருவதில்லை. திரைப்படத்துறையில் இருக்கும்போது மற்ற வேலைனா நீங்கள் காலையில் ஒரு அலுவலகம் போகிறீங்கன்னா காலையில் எந்திரிக்கோம், 5 மணிக்கு எந்திரிச்சா நடைப்பயிற்சி போனோம், உடற்பயிற்சி செஞ்சோம், சாப்பிட்டோம், பத்திரிக்கை படித்தோம், சாப்பிட்டோம், போனோம், 8 மணிக்கு வந்தோம், படுத்தோம் அப்படின்னு. இந்த வேலையில் வந்து உங்கள் வேலையை உங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது. நீன்னு இருப்பியே அங்கே ஒரு விபத்து கட்சிக்காரர் தான் இருந்தார், இங்கே ஒரு இது அவர் இறந்துட்டார், அங்கே போனோம், அங்கே ஒரு போராட்டம், ஒரு சாகுவரம் உண்ணாவிரதம் இருக்கா, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு இழுத்து போய் அது இது. ஒரு நாளைக்கு பயணம்னா ஒரு நாளைக்கு நீங்கள் உடை எடுத்துக்கிட்டு போகிறத நிறுத்திடணும், நீங்கள் 4-5 நாளைக்கு எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கணும், அது கஷ்டம். அதுதான் இந்த வேலையில் வந்து இதுக்கு காலமும் சூழலும் நம்மளை இயக்குமே ஒழிய நம்ம இதில் எதையுமே திட்டமிட முடியாது.
நீங்கள் சின்ன வயசுலேயே பாடினது தான் இப்போ வந்து மேடைகளில் பாடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவு துணையாக இருக்கா அப்போ? ஆமாம், அது வந்து அப்போ அது வந்து நம்ம பாட்டு இல்லை, மக்கள் பாட்டு, மக்கள் இசை, அதை கேட்டு கேட்டு அப்படி பாடி. இப்போ மேடைகளையும் நிறைய நீங்கள் பாடுறீங்க இல்லையா? அது மாதிரி எப்போவாது பாடுறது உண்டு. இப்போ கூட தம்பி எல்லாம் கூட அண்ணன், நீங்கள் முன்னாடியெல்லாம் பெரியாரிய மார்சிய மேடையெல்லாம் பேசும்போது பாடிக்கிட்டே பேசுவீங்க. அது சில பேர் சொல்கிற மாப்பிள்ள, நீ கரகரன்னு பேசுகிறாடா, ஆனால் பாடும்போது மென்மையாக பாடுறாடா. அதான் இது இந்த ஆற்றல் எல்லாருக்கும் இல்லை. நீ அது மாதிரி பேசுன அப்போ வந்து இவ்வளோ கோவம் இல்லை, இவ்வளோ ஆதங்க, இவ்வளோ கோவம் இல்லை. நம்ம ஒரு திரைக்கலைஞனாக இருந்தோம், போனோம் பாடினேன். இனம் செத்த பிறகு கோபத்தை தவிர எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அதனால ஏ பாடுற மனநிலையே எனக்கு இல்லடா அப்படின்னு. நான் வந்து அந்த மேடையில் பாடினதை கேட்டு தான் நம்ம கருப்பைய ராசமதரவன் வந்து மாயாண்டி குடும்பத்தில் அந்த பாட்டை நான் பயன்படுத்திக்கிட்டு மாட்டேன் அண்ணன் கேட்டால் சர்றா அப்படின்னு. அப்போ அது நானே எழுதி மெட்டு போட்டு இப்போ பாடி தெரிஞ்சேன். டூரிங் டாக்கி சசிகளுக்காக ஒரு ரெண்டு லைன் அதை பாடுங்க. பேசாமல் பேசாமல் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து, பேசாம பேசாமத்தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. அடத்தோள ஆரம்ப நாளா கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரனை மறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. சூப்பரா பாருங்க. ஒரு பாடகனால வருஷ நாலு தேறுதல் நாட்டில் நடக்குது, அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாலு தேறுதல் நாட்டில் நடக்குது, அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது, எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது, உசுர் இருந்தும் வா முதுகே குனிஞ்சு நிற்கிது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து, கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரனை மறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. எழுதின பாட்டாது. ஆமாம், அது அந்த மேடைக்காக. இந்த வரிகளும் சூப்பராக இருக்குது. ரொம்ப பிரமாமா பாருங்களேன் உங்கள் நண்பர்கள். அப்போ கடவுள் மரப்பு இதில் இது பேசிகிட்டே இருப்பல. அப்போ இறைவன் உலகத்தை படைத்தான் பேசிக்கிட்டே வர்றதை விட பேசிக்கிட்டே வருவான். இது வந்து உலக ஒருத்தர் படைச்சிருப்பாரா, அப்படி செஞ்சுருப்பாரா? இப்போ நம்ம சொல்கிறோம், வெறு வயிற்றில் வேதாந்தத்துக்கு இடம் இல்லைன்னு விவேகானந்தர் சொல்கிறாரு. உயிரோடு இருக்கிறவனுக்கு உணவளிக்காத கடவுள் செத்தவனை சொர்க்கம் தருன்னு எப்படி நம்புறதுங்கிறாரு? அப்படிங்கும்போதெல்லாம் கைதட்டாதவன் அது பெருசாக வராது. இறைவன் உலகத்தை படைத்தான் என்றால் இடையினி எல்லைகள் எதற்காக? கடவுள் நம்மை காப்பான் என்றால் காவல் இராணுவம் எதற்காக? தூணிலும் துரும்பிலும் இருப்பான் என்றால் துப்பாக்கி ரவையிலும் இருப்பானா? அனைத்தும் அறிந்தவன் ஆண்டவன் என்றால் நாங்கள் அல்லல் படுவதை அறிவானா? இறைவன் உல அப்படின்னு நாலு வரி பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஆசிராடா. அப்படியா? அது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்படி எடுத்து எடுத்து இப்போ எழுதி நாலு நாலு வரியாக பாடிக்கிற வேண்டியது. ரொம்ப நல்லா பாடுறீங்க, சூப்பர். குரு நம்ம சும்மா காலைக்கு குரல் இப்படி அமையிறது கஷ்டம் சீமா இல்லையா? அதாவது பாடணும்னு ஆசை இருக்கலாம், பாடுறதுக்கு வந்து குரலை ஒழுத்து வைக்கணும் இல்லை, ரொம்ப பிரமமாக இருக்கும் வாய்ஸ். அதுலேயே நம்ம எந்த ஒன்றையும் அதுலேயே மூழ்கிறது இல்லை. இப்போ கராத்தே சிலம்பலையும் பெறது அந்த துறையிலேயே பெருசாக வந்திருக்கணும், இதுனா இதில் வந்திருக்கணும். இப்போ என்ன அதான் சொல்லு, நான் என்ன வேலை செய்ய வந்தேன், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தெரியல. இது வந்து காலம் கையளித்த கடமையாயிருச்சு, வழி இல்லாமல் இதை பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.